ஹலோ ஐயா, சொல்லுங்கம்மா. எங்கயா இருக்கீங்க? நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்மா. ஐயா, அக்கா வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? ஐயா, கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் போகணும்ப்பா. அச்சோ, என்னம்மா ஆச்சு? கொஞ்சம் காலில் அடிபட்டுருச்சு. அதான் கொஞ்சம் வீட்டு வாசல் படியிலே வந்து நிறுத்திட முடியுமா? சரிம்மா, அதோ வந்துட்டுமா. கொஞ்சமாச்சும் அறிவிருக்கையா? எப்படியா போகிறது? உங்கள் அட்டுவியா ரோட்டில் தான் தாங்க முடியலன்னா வீட்டாண்டே வந்துட்டிங்களா இப்போ? இல்லையா, அவங்களுக்கு அடிபட்டுருன்னு சொன்னாங்க. அதான்யா. அவங்களுக்கு என்னன்னா எனக்கு என்னையா? உங்களுக்கெல்லாம் அறிவு இருந்தால் பரவாயில்ல, நாலு எழுத்து படிச்சிருந்தா அறிவு இருக்கும். ம், வந்துட்டானுங்க அறிவு கேட்டவனுங்க. போய் அப்படி. என்னையா திட்டாரா? அது ஒண்ணும் இல்லையா, எங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை. எங்க மேல உள்ள கோவத்தை உன் மேல கொட்டிட்டாரு. நீ ஒண்ணு நினைச்சுக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எங்கள மாதிரி ஆட்டோட இருக்கலாம், இதெல்லாம் பழகி போச்சு. நீங்க வாங்கம்மா. அடிபட்டுருக்குமா? ஐயா தண்ணி குடிங்க. ஐயா எந்திரியா, நாலு எழுத்து படிச்சிருந்தா அறிவுருக்கும். என்ன மன்னிச்சிருப்பா? எதுக்கு ஐயா? நான் தான் உன்னை திட்டேன்ல ஐயா. ரோட்டில் யாராச்சும் அடிச்சுக்கிட்டாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, முதல்ல ஓடி போய் அந்த பிரச்சனையை நாங்கள் தான் ஏற்றிருப்போம். அதால் எங்களுக்கு பிரச்சனை வரும்னு என்றைக்கும் நாங்கள் நினச்சதில்லை ஐயா. மற்றவங்க பிரச்சனையை சரி செஞ்சா நம்ம பிரச்சனையை கடவுள் பார்த்துப்போம். இதுக்கெல்லாம் மனசு வேணும் ஐயா. நாங்களும் படித்த பட்டதாரி தான் ஐயா. வேலை கிடைக்காதனால தான் இந்த வேலை செய்கிறேன் ஐயா. யாரையும் என்னன்னு தெரிஞ்சிக்காமல் காயப்படுத்தாதீங்க ஐயா. வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். ஐயோ என்னன்னு, இந்த நேரத்தில் போய் தம்பி சீக்கிரம் வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல். என்னதான் ஒருவர் நமக்கு தீங்கு செய்தாலும் நாம் அவர்களுக்கு நன்மையே செய்துவிடுவோம்.